பிக் பாஸ் ஒரு தமிழ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட லெவன் டேஸ் ஆகுது இந்த லெவன் டேஸ்ல ஸ்டார் ஆஃப் பிக் பாஸ்ன்னு யாராச்சும் சுரேஷ் சக்கர்த்தி தான் சொல்லணும் எங்க திரும்பினாலும் சுரேஷ் 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 இதுதான் பேச்சா இருக்கு அந்த லெவலுக்கு அவர் வந்து அவரோட கேம் ஆடிட்டு இருக்காரு இப்போதான் வந்து ரீசெண்டா அர்ச்சனாவை இறக்கியிருக்காங்க பிக் பாஸ்ல அவருக்கு டஃப் கொடுக்க போன வருஷம் பிக் பாஸ்ல கலந்துகிட்ட வனிதா வந்து இந்த வருஷம் பிக் பாஸ் பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிக் பாஸ் பாத்தீங்கன்னா ஒரு கேம் தான் எல்லாருமே வந்து அதை விளையாடணும் அவங்களோட உண்மையான முகத்தை வெளியில கொண்டு வரணும் மாஸ்க் எல்லாம் போடக்கூடாது அதுதான் வந்து கேம்ஸ் ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும் நம்ம எல்லாருமே கூட கேமை கேம தான் பாக்கணும் அது வந்து அவங்களோட உண்மையான முகம் நம்ம ஜட்ஜ் பண்ண கூடாது எல்லாமே ஒரு கேம்காக தான் பண்றாங்க அப்படின்னு வந்து வனிதா சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ரொம்ப ஓப்பனாவே சொல்றாங்க அவங்க வந்து அவங்களோட உண்மையான முகத்தை மறைக்கிறாங்கட்டு அவங்க அவங்களுக்கே ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருக்காங்களாம் நான் வந்து என்னோட பிக் பாஸ் த்ரீ தமிழோட ஹவுஸ் மேட்ச ரொம்ப மிஸ் பண்றேன் அங்க வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் நாங்க எல்லாருமே வந்து வேற லெவல கனெக்ட் ஆனோம் அது வந்து இந்த வாட்டி ஹவுஸ் மேட்ச்சோட மிஸ்ஸிங் அப்புறமா ஒரு ஃபேன் வந்து வனிதாவை பார்த்து கேட்டிருக்காங்க இந்த வருஷம் பிக் பாஸ் வந்து ஸ்கிரிப்டட் மாதிரி தெரியுது வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து டக்கு டக்குனு கோவப்படுறாங்களே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வனிதா வந்து பிக் பாஸ் வந்து ஸ்கிரிப்டட் ஷோவே கிடையாது கண்டெஸ்டன்ஸ் தான் வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்களோட ஓன் ஸ்கிரிப்ட் பிரகாரமா ஸ்ட்ராட்டஜிஸ் பிரகாரமா ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து வனிதா வந்து டைரக்டாவே சொல்லிட்டாங்க பிக் பாஸ் ப்ரோக்ராம் ஸ்கிரிப்டட் கிடையாது வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் ஒருத்தரோட முகமுடி பின்னாடி ஒளியாதீங்க அது உங்களுக்கு பிடிச்ச நடிகராக இருக்கலாம் உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம் உங்களோட முகவரி உங்களோட அடையாளம் பண்ணுங்க உங்களால முடியும் படிப்பு முக்கியம் தான் உயிர் அதை விட முக்கியம் தேர்வில் தோத்துட்டா வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமா வாழ்ந்து காட்டணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் கீப் கோயிங் டோன்ட் கிவ் ஆ நம்ம எவ்வளோ தைரியமான ஆளா இருந்தாலும் நம்மளாலேயே சமாளிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை நமக்கு சோதனைகளை கொடுக்கும் அது ஒரு பரீட்சை ஏமாந்துடாதீங்க ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன்னு வேட்டுடான்னு திரும்பி அடிங்க அந்த பிரச்சினை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாமல் காணாமல் போயிரும் குட் மார்னிங் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி ரெண்டுமே சகஜம் தோல்விக்கு பயந்து சொல்லு போயிடாதிங்க தோல்வி தான் வெற்றியின் முதல் படி